இந்த மலையில புதையல தேடி சிலையோட நிலையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து ஒரு கல்லாயுதம். கண்டிப்பா ஒரு காலத்துல மனிதர்கள் வந்து இந்த குகைக்குள்ள வந்து தங்கி இருப்பாங்க. இது வழியா வந்து வீரர்கள் வந்து மேல போய் இருப்பாங்க. பீரங்கி குண்டுகளும் வந்து இந்த மலையில வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து அதற்கு முன்னாடி மக்கள் இங்க இருந்ததுக்கான ஆதாரங்களும் கோட்டை சுவர்களும் வந்து ஏகப்பட்டதா இருக்கு. இந்த மாதிரி வந்து அமைப்பு வந்து நிறைய வந்து ஆலயங்களை வந்து நம்ம பார்த்துருப்போம். எவ்வளவு பெரிய ஆஞ்சநேயர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு. புதிய களப்பணி, புதிய காணொலி, புதிய தேடல், அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இருக்கிற பகுதி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல காவேரி பட்டணத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் வந்து தட்டக்கல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல ஒரு பெரிய மலை இருக்கு. இந்த மலைக்கு மேல ஒரு கோட்டை ஒன்று இருக்கு. இதோ இந்த கோட்டை தான் அது. இந்த கோட்டையில் நிறைய தகவல் நமக்காக காத்துட்டு இருக்கு. பாதை வந்து இப்படி தான் போகுது. முன்னோர்களை தேடி தமிழர் தடத்தில் பயணிக்கலாம் வாங்க. அந்த ஒத்தடி பாதையிலே வந்து கொஞ்ச தூரம் நம்ம நடந்து வந்துட்டோம் அப்படின்னாக்க இதுதான் வந்து மலையோட அடிவார பகுதி. இந்த பகுதியில் வந்து நம்ம நடந்து வரும்போது கவனிச்சது நான் என்ன அப்படின்னாக்க நிறைய கற்கள் வந்து துண்டு துண்டுகளாக வந்து உடைஞ்சி விழுந்திருக்கு. இதோ பாருங்க, இது வந்து இயற்கையாக வந்து உடைந்து விழுந்த மாதிரி வந்து எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட நம்ம வந்து 51,000 பழமையான கல் ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இருந்த கற்கள் மாதிரியே தான் வந்து இதுவும் இருக்குது. ஒருவேளை இந்த கற்களுக்கும் அந்த வயது தானா அப்படின்றது எனக்குள்ளே வந்த கேள்வி. அது மட்டும் இல்லை, இந்த மலையில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு காணொலி பண்ணியிருப்போம். இது வந்து மலையோட முன்புறம். மலையோட பின்புறம் வந்து நிறைய வந்து எலும்பு துண்டுகள், இரும்பு உருக்கு உலை, பானை ஓடுகள் இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்போம். அந்த காணொலியோட லிங்க் வந்து நான் எண்டு கார்டில் இல்லைனா ஐ கார்டில் கொடுக்குறேன். மறக்காம வந்து அதையும் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த பாதை முழுதுமே வந்து எவ்வளோ வந்து கற்கள் வந்து குவிந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கல் ரெண்டு கல் வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து இயற்கையாக உருவானதுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய கற்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்து வெட்டி எடுத்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் தொடர்ந்து முன்னாடி போகலாம் வாங்க. கால்வாசி மலையை வந்து நம்ம ஏறியாச்சுங்க. பாதை வந்து கொஞ்சம் கடினம் தான், ரொம்பலாம் இல்லை. இதை இந்த மலையை வந்து நாங்கள் வந்து 4வது முறையாக வந்து ஏறோம். என்னுடைய முதல் காணொலியே வந்து இந்த மலை தான் வந்திருக்க வேண்டியது, ஆனால் வரல. அதுக்கப்புறம் 2 முறை வந்து இந்த மலையை வந்து நாங்கள் ஏறணும், ஆனாலும் என்னால் வந்து ஏற முடியல. அது ஏன் அப்படின்னு எனக்கு இப்போ தான் வந்து புரியுது. இந்த கல்லாயுதங்களை பற்றி முதல் 3 முறை வரும்போது எனக்கு வந்து தெரியவே இல்லை. பாருங்கள், இது வந்து ஒரு கல்லாயுதம், நல்லா தெளிவாக தெரியுது. அவங்க வந்து இந்த பகுதி எல்லாமே வந்து வெட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கல்லாயுதங்கள் வந்து மலையோட அடிவார பகுதியில் மட்டும்தான் கிடைக்குது. ஏறி வர வர வந்து இந்த மாதிரி கல்லாயுதங்கள் வந்து கிடைக்கல. ஒருவேளை இந்த ஆயுதங்களை வந்து உங்களை காட்டுறதுக்காக தான் வந்து நான் 4வது முறை இந்த மலை ஏறணும் எனவோ தெரியல எனக்கு. வாங்க இன்னும் மேலே போய் பார்க்கலாம், நிறைய தகவல்கள் நமக்கு காத்துட்ருக்கு. செடி வந்து கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டு கற்பூரவல்லி ரொம்ப காரமாக இருக்கும், சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. முடிஞ்சால் வீட்லேயும் வளர்த்து தினமும் ஒரு இலை சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் தான் நடந்து போனோம். பார்த்து வாங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ஏறி வரும்போதெல்லாம் பார்த்து ஏறி வாங்க. இப்போ நான் சறுக்கின மாதிரி நீங்கள் யாரும் சறுக்கிறாதீங்க. முன்னாடி போல வாங்க. ஏதோ ஒரு வழியாக கோட்டை அரண்களுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இவ்வளோதான் போகணுமா? வாங்க போகலாம். நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி பாறை மேலே தான் ஏறி வந்தோம். ஒரு வழியாக வந்து பாதி மலைக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் ஏறியும் பாதி மலை தான் கடந்திருக்கோம். இன்னும் நம்ம மேலே போகணும். நிறைய வழுக்குது, கொஞ்சம் பார்த்து தான் வரணும் போல. ஓ ஐ, நிறைய சேருங்களா அதனால்
பாதக்குறோட வளக்குது. பாத்தீங்களா இது எவ்வளவு பெரிய பாறை அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு காலத்துல மனிதர்கள் வந்து இந்த குகைக்குள்ள வந்து தங்கி இருப்பாங்க. அதற்கு பிறகு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால வந்து இங்க வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கும். அதற்கு முன்னாடி கண்டிப்பா இந்த பாறைக்கு கீழே மக்கள் தங்கியிருப்பாங்க. இது ஒரு பெருங்கற்கால வாழ்விடமா தான் இருந்திருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமான பாறை பாருங்க. சரியா இரண்டு பாறைக்கு மேல வந்து இந்த ஒரு பெரும் பாறை வந்து நின்றுட்டு இருக்கு. இயற்கையின் படைப்பா இல்ல கற்கால மனிதர்களின் உழைப்பான்னு தெரியல. எப்படி இருக்கு பாருங்க, இந்த நுழைவாயில் பகுதியை உடைச்சிட்டு தான் வந்து இது வழியா வந்து வீரர்கள் வந்து மேலே போயிருப்பாங்க. எவ்வளவு பெரும் பெரும் பாறைகளை வந்து நேர்த்தியா வெட்டிட்டு அது உள்ள மணல் வச்சு வெளிப்புறத்துல வந்து கற்களை வந்து அடிக்க வச்சிருக்காங்க. இதற்கு வயது எவ்வளவு இருக்கும்? ஒரு வழியா ஒரு முக்காவாசி மலையை வந்து ஏறிட்டோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கோட்டையோட மேல் பகுதி பாருங்க, கோட்டையோட அரண்கள் வந்தாச்சு. பாதை எப்படி தான் போகுது வாங்க போலாம். ஒரு வழியா கோட்டையோட நுழைவாயில் பகுதிக்கே வந்தாச்சு. இது மேலதான் ஏறி வரணும், ரொம்ப கடினம்தான். ஏற்கனவே நம்ம ஏறி வந்த பாதை இதே மாதிரிதான் இருந்தது, இதுவும் வந்து இதே மாதிரிதான் இருக்க போகுது. முள்ளு ஏறி வரத்துக்காக சின்ன சின்னதாக வந்து இந்த பாறையிலே வந்து வெட்டி வச்சுருக்காங்க. அதை நம்ம பிடிச்சிக்கிட்டாலே போதும், ஓரளவுக்கு பாதுகாப்பாக வந்து மேலே ஏறி வந்துடலாம். அந்த நிறைய மலை வந்து தண்ணி ஓடுது இல்லைங்களா, அதில் வந்து நிறைய பாறை வந்து வழுக்க ஆரம்பிச்சிருது. பன்னெண்டு அடி பிரம்மாண்டமான நுழைவாயில், வெளிப்புறம் முழுவதுமா வந்து கருங்கல் வச்சிருக்காங்க, உள்புறம் வந்து செங்கல் வந்து வச்சிருக்காங்க. பாருங்க இந்த பக்கம் முழுவதுமா வந்து செங்கல் தான் வச்சிருக்காங்க. நிறைய போர்களை வந்து இந்த கோட்டை வந்து பார்த்துருக்கு. கடைசியா வந்து ஆங்கிலேயர்கள் காட்சியில வந்து திப்பு சுல்தான் ஐதர் அலி காலங்கள்ல வந்து மிகப்பெரிய போர்லாம் இங்க நடந்திருக்கு. பீரங்கி குண்டுகளும் வந்து இந்த மலையில் வந்து கிடைச்சிருக்கு. உள்ளே போகலாம், இன்னும் நிறைய அறைகள் வந்து இருக்கு. ஏறி வந்த உடனே உட்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய மதில் சோறு மாதிரி உள்ளே வந்து கட்டி வச்சுருக்காங்க. இதற்கு மேலே ஏறினா அந்த சின்ன சின்ன துளைகள்லாம் இருக்குது, அங்கே வந்து அம்பு எய்துறது அப்படி இல்லைனாக்க துப்பாக்கி சுடுறது இது எல்லாமே வந்து நடந்திருக்கும். இந்த கல்லை பாருங்கள், இந்த கல்லோட அளவு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 2.5 அடிக்கு மேலதான் வந்து ஒவ்வொரு கல்லுமே வரும். அவ்வளவு பெரிய கல்லை வந்து தூக்கி வச்சு இங்க வந்து கோட்டை கட்டிருக்காங்க. இதற்கு அப்படியே வந்து நேர் மாற வந்து அங்க இருக்கிற அந்த சுவரை பாருங்க, சின்ன சின்ன கற்களை வந்து ஒட்டு பொருள் போட்டு அங்க வந்து வச்சிருக்காங்க. இப்படிதான் நம்ம உள்ள போகணும், அங்க போலாம். இது வந்து கோட்டையோட இன்னொரு பகுதி. இது அதாவது அது வந்து ஒரு முக்கியமான நுழைவாயில், இது வந்து இரண்டாவது கட்ட நுழைவாயில். இந்த நுழைவாயில பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ச், அதாவது ஒரு வட்ட வடிவ பாதி அரைக்கோண வடிவத்தில் வந்து மேலே வந்து முழுமையாக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கனாக்க, இந்த கோட்டை வந்து திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்றாங்க. ஆனால் கண்டிப்பாக கிடையாது, அவர்கள் காலத்தில் வந்து இடிந்த நிலையில் இருந்த கோட்டையை வந்து மறுகட்டமைப்பு பண்ணியிருக்கலாமே ஒழிய முழுக்க முழுக்க இந்த கோட்டை வந்து அவர்கள் காலத்தில் தான் கட்டப்பட்டது அப்படின்றது சரியில்லை. அந்த கூற்று வந்து சரியில்லை. ஏன்னா வந்து அதற்கு முன்னாடி மக்கள் இங்கே இருந்ததுக்கான ஆதாரங்களும் கோட்டை சுவர்களும் வந்து ஏகப்பட்டதாக இருக்கு. உள்ள போகலாம். இது பாருங்க ஒரு மிகப்பெரிய குளம் இது. இங்க இருந்த வீரர்கள் இல்ல அரசர்கள் யார் வேணாலும் இங்க வந்து தங்கியிருந்திருக்கலாம். அவங்களுடைய நீர் தேவையை வந்து பூர்த்தி செய்வதற்காக அப்பவே வந்து அரண் அமைத்து இங்க இருக்க
குளத்தை வந்து பராமரிச்சிருக்காங்க. இந்த குளத்திற்கு செல்லும் பாதை வந்து அங்க இருக்கு பாருங்க. இங்க ஒரு அறை இருக்கு. இந்த அறை கீழே பாருங்க முழுதுமா வந்து கருங்கற்கள். அதற்கு மேல தான் வந்து செங்கற்கள் வந்து வச்சிருக்காங்க. அங்க பார்த்தது பெரிய குளம். இது வந்து பாத்தீங்கன்னாக்க சின்ன குளம். கண்டிப்பா இது வந்து குளிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படி அமைப்பு முறைகள்லாம் அப்படிதான் இருக்கு. இதற்கு பக்கத்துல அந்த அறை வந்து அமைந்திருக்கு. இதற்கு மேலேயே வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்கு சின்னதா. இது உள்ள வந்து ஒரு சிலை இருக்கு, அது வந்து உடைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் வந்து இங்க இருக்கு அப்படின்னாக்க இந்த கோட்டை வந்து முகலாயர்கள் காலத்துல கட்டப்பட்டது அப்படின்றது தவறு. ஏன் அப்படின்னாக்க இந்த மாதிரி கோட்டைகள் வந்து நிறைய போர்ல வந்து பங்கு வகிச்சிருக்கு. அப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல ஆட்சிகள் வந்து மாறும்போது போர்கள் நடக்கும்போது அப்போ இந்த மலையை வந்து யார் ஆட்சி புரிகிறாங்களோ அவங்களோட காலத்துல வந்து இந்த கோட்டை வந்து சீரமைக்கப்பட்டிருக்கு. சீரமைச்சதுதான் வந்து கடைசியா கோட்டை கட்டினாண்டு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதற்கு முன்னிருந்தே இங்க வந்து கோட்டைகள் நிறைய இருந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தருமபுரி மாவட்டம் இரண்டுமே சேர்த்து பாராமகல் கோட்டைன்னு சொல்லிட்டு 12 கோட்டைகள்ல இந்த தட்டகல் கோட்டை அப்படின்றது மிக முக்கியமான கோட்டை. இப்ப இது உள்ள வந்து பார்க்கலாம். வந்து பாருங்க எப்படி இருக்கு. பாருங்க சிலையோட நிலையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கீழே வந்து ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்காரு, அவ்வளவுதான் தெரியுது. மீதி எல்லாத்தையுமே வந்து சுக்கு நூறா உடைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட வெளிப்புறத்துல ஒரு மாடம் அமைச்சிருக்காங்க அகல் விளக்கு ஏற்றுவதற்கு. செங்கற்களால் செய்யப்பட்ட ஒரு சின்ன ஆலயம் இது. இதை கூட விட்டு வைக்காம உடைச்சிருக்காங்கன்னா அவங்கலாம் மனித பிறப்பானே எனக்கு சந்தேகமா இருக்கு. இதோ இங்க பாருங்க, இங்க வந்து இரண்டு அறைகள் இருக்கு. இந்த அறைகள் முழுவதுமா வந்து வெறும் கருங்கற்கள் மட்டும்தான் இருக்கு, செங்கற்களே வந்து கிடையாது. பார்த்தீங்களா, இந்த அறை வந்து செங்கற்களே கிடையாது, வெறும் கருங்கற்களை மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அதற்கு பக்கத்தில் அங்கே ஒரு அறை இருக்குது. இந்த அறை வந்து மேலே வந்து செங்கற்களை வந்து பூசியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சேதமான பகுதியை மட்டுமே வந்து இவங்க செங்கற்களை வச்சு முழுமை பெற வச்சுருக்காங்க. பாருங்க இங்கே இருக்கிற அந்த கருங்கற்கள்லாம் ஏன் விழுந்திருக்கு அப்படின்னாக்க 2016 வந்து இந்த மலையில் புதையில தேடி ஒரு குழு வந்து வந்திருக்கு. அந்த குழு பண்ண வேலை தான் வந்து இந்த கருங்கற்கள் எல்லாமே வந்து விழுந்திருக்கிறதுக்கான காரணம். இந்த கருங்கற்களை பாருங்க, ஒட்டு பொருளே இல்லாமல் இருக்குங்க. மீதி எல்லாத்துக்குமே வந்து ஒட்டு பொருள் இருக்கும், ஆனால் இங்கே இருக்கிற அரண்களுக்கு வந்து ஒட்டு பொருளே இல்லை. இது இது வந்து இன்னொரு நுழைவாயில் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. மொத்தம் இதுல வந்து மொத்தம் 6 தூண்கள் வந்து இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான தூண்கள் இது. எவ்வளவு பெரிய தூண்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து அமைப்பு வந்து நிறைய வந்து ஆலயங்களை வந்து நம்ம பார்த்துருப்போம். இது உள்ள வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க இங்க வந்து கண்டிப்பா வந்து நுழைவாயில் காப்பாளர்கள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஒட்டு பொருளும் இல்லாம இந்த கற்களை வந்து எப்படி தூக்கி அவங்க வந்து நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போனா நமக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. பாருங்க பார்த்து பொறுமையாவாங்க. தெரியுதுங்களா எவ்வளவு பெரிய ஆஞ்சநேயர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு உடைப்பு சிற்பம் இது. அந்த வால் இருக்கு பாத்தீங்களா, வால்ல மணி இருக்கு. ஏற்கனவே நான் வந்து கிருஷ்ணகிரி மலைக்கோட்டையை வந்து காணொலி போடும்போது சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வால்ல வந்து மணி இருந்ததுனாக்க இது வந்து விஜயநகர பேரரசு காலத்துல வைக்கப்பட்ட சில உடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவருடைய கையில வந்து ஒரு பெரிய வால் ஒன்று வச்சிருக்காரு. இவருடைய இடுப்புல வந்து ஒரு குத்துவால் ஒன்று இருக்கு. கையில வந்து கதை வச்சிருக்காரு. இந்த கோட்டை இறங்குகள் பாருங்களேன் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இங்க இருந்து பார்த்தாக்க ஒரு வழியா இந்த 2630 அடி உயரமுள்ள மலையை நம்ம ஏறி
இறங்கியாச்சு. நிறைய தகவல்கள் இந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கேன், அதனால் மறக்காமல் வந்து நிறைய பேருக்கு வந்து பகிர்ந்துக்கோங்க. முக்கியமாக இந்த ஆயுதங்களை பற்றி, இது வரைக்கும் இந்த ஆயுதங்களை பற்றி ஊடகங்களில் பெருசாக யாரும் செய்தியாக கூட வந்து வெளியே வந்ததாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. முதல் முறையாக இந்த ஆயுதங்களை பற்றி தமிழர் தடம் வெளியே சொல்லிகிட்ருக்கு. அதனால் மறக்காமல் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த காணொலியை பகிர்ந்துக்கோங்க. புதுசாக பண்ணால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அடுத்த ஒரு காணொலியில் விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.